வெடிக்கிற தெரிக்கிற ஆஃபர் கலக்குற சென்னை மொபைல். இன்னைக்கு பிக் பாஸ் ஷோல நடந்த அத்தனை விஷயங்களையும் இந்த வீடியோல பாக்க போறோம். இன்னைக்கு ஷோவை பொறுத்த வரைக்கும் ஷோல டிக்கெட் டு ஃபினாலேக்கான டாஸ்க் நடந்தது. ஆமா, போன தடவை ஒரே ஒரு டாஸ்க் கொடுத்து அந்த டாஸ்க்ல யாரு வின் பண்ணாங்களோ அவங்களுக்கு டிக்கெட் டு ஃபினாலே கிடைச்சது. ஆனா இந்த தடவை நிறைய டாஸ்க் வைக்க போறாங்க. ஃப்ரைடே தான் யாருக்கு டிக்கெட் டு ஃபினாலே டிக்கெட் கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே போறாங்க. சோ இந்த தடவை யாரு டைரக்டா ஃபினாலேக்கு போறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஃப்ரைடே தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இன்னைக்கு அதுக்கான ரெண்டு பிக் பாஸ் பலூன் கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸ் பலூன் கொடுத்தாங்களா இல்ல என்ன ரீசன்காக கொடுத்தாங்கன்னு தெரியல. சேரனும் அவரோட பலூனை அவரே தான் உடைச்சுக்கிட்டாரு. அவருக்கு மட்டும் ஏன் அந்த ஆப்ஷன் கொடுக்கலன்னு தான் தெரியல. எப்படியோ தர்ஷன் அந்த பலூன் டாஸ்க வின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா 1-7 வரைக்கும் அவங்கவுங்க யார் யார் வின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த நம்பரிங் வைஸ் ஒவ்வொருத்தரையும் நிக்க வைக்க சொன்னாங்க. அதுல ஒவ்வொருத்தர் யாரு ஃபர்ஸ்ட் வரணும் யாரு செகண்ட் வரணும் அப்படின்னு சொல்லி 7th பிளேஸ் வரைக்கும் நிக்க வச்சாங்க. அதுல மோஸ்டா எல்லாரும் கவினுக்கு 7th பிளேஸ் தான் கொடுத்தாங்க. ஆனா லாஸ்ட்லயே மட்டும் செகண்ட் பிளேஸ் கொடுத்தாங்க. ஆனா லாஸ்ட்லயே கொடுத்த அந்த ஆர்டர் தான் ஃபேன்ஸ் விட ஆர்டராகவும் இருக்கு. என்னதான் ஃபேன்ஸ் கவினை திட்டினாலும் கவினுக்கு தான் அதிகமான ஓட்டு போன தடவை பதிவாச்சு. இந்த தடவையும் பதிவாகிக்கிட்டே இருக்கு. அதனால கவின் இந்த கேம் விட்டு அவ்வளவு சீக்கிரத்துல வெளியில போற மாதிரி தெரியல. எப்படியோ அடுத்த வாரம் சேரனோ சேரனோ வெளியேறினாலும் அதுக்கு அடுத்த வாரம் அதே ரெண்டு பேர்ல இருந்து யாராவது ஒருத்தர் தான் வெளியேறுவாங்க. சோ இந்த ரெண்டு டாஸ்க தவிர்த்து ஹெலோ டாஸ்க்ல வின் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு கயிறு இழுக்கிற போட்டி ஒண்ணு வச்சாங்க. தர்ஷன் கவின் ஷெரின் ஒரு டீம்ல இருந்தாங்க. சாண்டி லாஸ்ட்லியா முகேன் ஒரு டீம்ல இருந்தாங்க. தர்ஷன் இழுத்த இழுல அங்க இருந்த மேட்டே தனியா கழுந்து வந்துருச்சு. சோ அந்த டாஸ்கையும் தர்ஷன் தான் வின் பண்ணாரு. இதுக்கப்புறம் என்ன ஒரு பிசிக்கல் டாஸ்க் கொடுத்தாலும் அதை வின் பண்ண போறது தர்ஷன் தான். அண்ட் இன்னைக்கு லாஸ்ட்லியா கிட்ட அவங்களோட பேரண்ட்ஸ் கவினை கண்டுக்காத அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. ஆனா லாஸ்ட்லியா கவினோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணமும் பிக் பாஸ் தான். ஹவுஸ்மேட் ஒரு வீட்டுல இருந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்திருந்தப்போ அவங்க எல்லாம் சீக்கிரட்டா என்ன பேசிக்கிட்டாங்களோ அதை அப்படியே போட்டு டெலிகாஸ்ட் பண்ணி காட்டினாரு. அந்த விஷயங்களை பார்த்துட்டு சண்டே எபிசோட்ல லாஸ்ட்லியா என்னால யாரையும் நம்ப முடியல எது உண்மை பொய்யன்னு தெரியல அப்படி இப்படின்னு புலம்பினாங்கல்ல அந்த விஷயத்தையும் லிங்க் பண்ணி உங்க அம்மா சொன்னதுல இருந்து என்ன நீ நம்ப மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லி கவின் லாஸ்ட்லியாவோட பேசாமையே இருந்தாரு. லாஸ்ட்லியா எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க, கவினை மாத்துறதுக்கும் ட்ரை பண்ணாங்க. ஆனா கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சுதான் கவின் கொஞ்சம் நார்மல் ஆனாரு. ஆமா, ஷெரீனோட போய் ஜாலியா பேசி விளையாண்டுகிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல லாஸ்ட்லியா அவங்களோட முகத்துல ஃபேஷியல் ஏதோ பண்ணிட்டு அமைதியா படுத்திருந்தாங்க. அப்போ ஷெரீனோட போய் கவின் விளையாண்டுகிட்டு இருந்தாரு. ஆனா கவின் அதை லாஸ்ட்லியாவை இரிட்டேட் பண்றதுக்காக தான் பண்ணாரு அப்படிங்கறது லாஸ்ட்லியாவும் கவினும் பேசும்போதுதான் புரிஞ்சுது. லாஸ்ட்லியா கவின் கிட்ட நீங்க இப்படியே விளையாடுங்க, இதுதான் ஜாலியா இருக்கு பாக்குறதுக்கு, இந்த கவின் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி டைரக்டாவே சொன்னாங்க. அந்த இடத்துல கவின் இல்லையே யாருக்கும் இரிட்டேட் ஆன மாதிரி இருந்ததே அப்படின்னு சொல்லி லாஸ்ட்லியாவை இரிட்டேட் பண்றதுக்காக தான் ஷெரீனோட பழகின அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நமக்கு உணர்த்தினாரு. ஆனா என்ன சொன்னாலும் கவினும் ஷெரீனும் விளையாடுறத பாக்குறப்போ கொஞ்சம் ஃபன்னியா தான் இருந்தது. அதே சமயத்துல கவின் எதுக்காக ரொம்ப சேடாவே இருக்காருன்னு புரிய மாட்டேங்குது. அவரு கொஞ்சம் ஜாலியா பேசி விளையாண்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஷோ கொஞ்சம் ஃபன்னியா தான் போகும். ஏன்னா குக் பண்ற டைம்ல கூட ஷெரீனோட உட்காந்து காமெடி பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அந்த டைம்லயும் பாக்குறதுக்கு சிரிப்பா தான் இருந்தது. பனிதா இல்லாததுனால குக்கிங்க்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் தெரியுது. அவங்க படுக்க கட் பண்ணி ஏதேதோ சமைக்கிறாங்க. ஆனா அவங்க யாரும் சாப்பிட்டதுதான் நமக்கு காட்டல. சாப்பிடுறப்போ அது நல்லா இருந்ததா இல்லையா அப்படிங்கறதே தெரியல. ஒருவேளை ஹோட்டல்ல தான் சாப்பாடு நடக்குதோ என்னவோ. இன்னைக்கு பிக் பாஸ் ஷோல நாமினேஷன் நடந்தது. இந்த வார நாமினேஷன்ல சேரன், லாஸ்ட்லியா, கவின், ஷெரின் இவங்க 4 பேர் தான் இருக்காங்க. சோ இதுல யார் எலிமினேட் ஆவா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியே. சரி, அது என்ன அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் பாக்கணும். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த வாரம் யாரு எலிமினேட் ஆனா சரியா இருக்கும்? உங்களோட கமெண்ட்ஸ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே டிக்கெட் டு ஃபினாலே யாருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.